இசை பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அமுல் ஆடியோஸ். இன்றைக்கி நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, லாரிக்கு டிசி 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஆம்ப்ளிஃபையர் ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுடன் அப்டேட்ஸ் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துன்னு இந்த ஆம்ப்ளிஃபையர் ஒரு லாரிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது டிசி 24 வோல்ட்டில் ஒர்க் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க ஆம்பில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். பவர் ஆன் ஆஃப் சுவிட்ச். இது நான் ஆன் ஆஃப் சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்கல, ஏன்னா நம்ம கேட்ட கஸ்டமர் வந்து எனக்கு பவர் சுவிட்சில் தேவையில்லை, நான் சுவிட்சிலே ஆன் பண்ணுற மாதிரி வேணும் சாவிலேயே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதனால் நான் அந்த சுவிட்சில் லைன் தரல. இதுவும் மேலே இருக்கும் டம்பி தான், ஏன்னா இதில் வந்து நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா இன்புட் செலெக்ஷனாக கொடுக்குது, டிவிடி பிளேயர் இல்லை ஆக்சிலரி இன்புட் ஏதாவது கொடுக்குற மாதிரி யூஸ் பண்ணுறது. நான் இது ரெண்டுமே டம்மியாக தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் சுவிட்சு மட்டும் மாட்டி வச்சுருக்கேன், பார்க்குறதுக்கு அப்போ தான் நீட்டாக தெரியும் ஃப்ரண்ட்டில் அப்படின்றதுக்காக சுவிட்சை மட்டும் மாட்டி வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ரைட்டு ரெண்டு வால்யூம் சேர்ந்து வந்துடும். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள், இது பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணுறது. பேலன்ஸில் நான் இப்போதைக்கு எதுவும் தெரில, ஏன்னா நம்ம கேட்ட கஸ்டமர் அப்படி தான் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒரே ஒரு கண்ட்ரோலில் வச்சா போதும், ஏன்னா இதில் வச்சோம்னா அட்ஜஸ்ட்மெண்ட் சரியாக எனக்கு வரல, ஒன்றுத்தில் மட்டும் வச்சா ரெண்டு ஸ்பீக்கரும் அந்த டைமில் பாடுற மாதிரி வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால் இதிலே கொடுத்துருக்கேன், இதை டம்மியாக தான் விட்டுருக்கேன், இதில் எதுவும் கனெக்ஷனுக்கு தரல. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக வர ப்ளூடூத் போர்டு, ஆடியோ டீகோடர், இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் பென்ட்ரைவ் போட்டு சாங்ஸ் கேட்டுக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா மைக்ரோ எஸ்டி கார்டு டிஎஃப் கார்டு போடுற மாதிரி இருக்குது. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி இன்புட், இது நீங்கள் மொபைல்லேருந்து ஒரு ஆக்சிலரி கேபிள் போட்டு இதில் இன்புட்டாக கொடுத்து இது வழியாக நம்ம சாங்ஸ் கேட்டுக்கலாம். இது வந்து எஃப்எம் ஸ்கேன் பண்ணுற சுவிட்சு, இது எஃப்எம் ஸ்கேன் பண்ணுற சுவிட்சு, இது வால்யூம் ப்ளஸ்ஸு, இது மோடு. அதாவது வந்து நம்ம ரிமோட்டு எல்லாமே ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த மோடை ப்ரெஸ் பண்ணி நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம். அதாவது எஃப்எம்முக்கு சேஞ்ச் பண்ணுறது இல்லை ஆக்சிலரி இன்புட்டு எஸ்டி கார்டு ப்ளூடூத் அது மாதிரி சேஞ்ச் பண்ணால் நம்ம மோட்லேயே செலெக்ஷன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதனோட ரிமோட்டு, இது வந்து பவர் ஆன் ஆஃப். பவர் ஆன் ஆஃப் மீன்ஸ் எதுக்குன்னா அதாவது செட்டு டோட்டலாக ஆன் ஆஃப் ஆகாது, MP3 போர்டு மட்டும் அதாவது ப்ளூடூத் போர்டு மட்டும் ஆஃப் ஆகும் ஆன் ஆகும், அது மட்டும் இந்த சுவிட்சு. பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் போடுற சுவிட்சு. இது நார்மலாக ஆஸ் யூஷுவலாக சாங்ஸ் வந்து நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸு ப்ளே பாஸ், இது இது வந்து வால்யூம் கம்மி பண்ணிக்கலாம் வால்யூம் அதிகமாக வச்சுக்கலாம். இது ரிப்பீட்டு, அதாவது ஒரே சாங்காக நமக்கு வேணும், திரும்ப திரும்ப ஒரே சாங்காக ரிப்பீட்டாக கேட்கணும் அப்படின்னா கேட்டுக்கலாம். அதாவது இது எந்த இடத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா விளம்பர வாகனத்துல வந்து இதெல்லாம் ஒரு ஏதாவது ஒரே ஒரு கிளிப் மட்டும் இருக்கும், ஒரே ஒரு ஆடியோ மட்டும் இருக்கும், ரிப்பீட்னு போட்டு விட்டாங்கன்னா அதே திரும்ப திரும்ப வர மாதிரி இருக்கும் இது. ஸோ அந்த இடத்துல இதெல்லாம் யூஸ் ஆகும், நமக்கு இது ரிப்பீட்டு அதிகம் யூஸ் ஆகாது. ஓகே, இப்போ ஆம்பில் இன்டீரியரில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இதுதான் நம்ம ஆம்பாவோட இன்டீரியரு. நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருக்கேன், அதாவது இந்த ஆம்பு செய்கிறதுக்கு என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் தேவை அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா போயிட்டு அந்த லிங்க்கில் பாருங்கள். நம்ம சேனலில் இந்த வீடியோவும் போட்டிருக்கேன், ஸ்பேர்ஸ் என்னென்ன ஸ்பேர்ஸ்லாம் வச்சு நம்ம இந்த ஆம்பு ரெடி பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்சால் நீங்கள் அதை பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா STK4392IC. இது வந்து இப்போ சேனலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 வாட்ஸ் கிடைக்கும்.
மற்றபடி ஆடியோ போர்டு உதயா கம்பெனியில் ஆடியோ போர்டு போட்டிருக்கேன். பேஸ்டபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகேஷ் ADC2 அப்படின்ற பேஸ்டபிள் போர்டு போட்டிருக்கேன். இந்த பேஸ்டபிள் போர்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோதான் ஆம்போட இன்டீரியர். மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி இதில் வேறு எதுவும் கிடையாது. ரெண்டு ரெகுலேட்டர் ஐசி ரெண்டு போட்டிருக்கேன். அதாவது 7812 ஒரு ரெகுலேட்டர் ஐசியும், 7805 ஒரு ரெகுலேட்டர் ஐசியும். 7812 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடி போர்டுக்கு, அதாவது பேஸ்டபிள் போர்டுக்கு பவர் சப்ளை 12 வோல்ட் எடுக்கிறதுக்காக இது 7812 போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 7805. இது எதுக்காகனா நம்ம MP3 டிகோடருக்காக 5 வோல்ட் வர்றதுக்காக இதை போட்டிருக்கேன், இதை யூஸ் பண்ணியிருக்கேன்.